अच्छा चला उलகின் முடிவு குறித்து குர்ஆன் கூறக்கூடிய கருத்துக்களை நம்ம மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அதனால இந்த தலைப்பு எடுத்துக்கிட்ட. மேலும் நம்ம பதிவு செய்து ஒளிபரப்பு வேலை பண்றோமா, அதனால மற்றவர்களும் கேட்கறது அவசியம் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த தலைப்பை எடுத்துக்கிட்டேன். கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுதே இதனுடைய ஆயுட்காலம், இந்த பூமியினுடைய ஆயுட்காலம், சைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம், இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் தீர்மானம் செய்து விடுகின்றார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில எல்லா வேதங்கள்லையுமே கடவுள் உலகின் முடிவை பத்தி தெரிவிச்சுக்கிட்டே தான் வர்றார். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிறிஸ்துவர்கள் சுவரெங்கும் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு எழுதிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு உலக முடிவு நெருங்கிடுச்சுங்கிறது தெரியுது, அவங்க வேதத்துல அவங்க கத்துக்கிட்டாங்க. அது போல இந்தியாவில கலியுகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலியுகம்னா கடைசி யுகம் அப்படின்னு, அவங்களுக்கு யுகங்களாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கடைசி யுகம்ங்கிறத அவங்க அறிந்தவர்களா இருக்காங்க. அந்த அடிப்படையில குர்ஆன்ல வந்து நாம உலகின் முடிவை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். குர்ஆன் வந்து அகில உலகத்தாருக்கும் எல்லா மனிதர்களுக்குமான இறுதி வேதமாக இருப்பதனால உலகத்தின் முடிவை சுட்டிக்காட்ட அவசியமான அனைத்து அடையாளங்களையும் வழங்குகின்றது. அப்ப இது இறுதி வேதம். இந்த இறுதி வேதமானது அனைத்து மக்களுக்குமானதாக இருக்குது. அதனால அதுல உலகத்தின் முடிவை சுட்டிக்காட்ட அவசியமான அடையாளங்களை வழங்குறதா கடவுள் சொல்றார். மேலும் இந்த உலக முடிவை காட்டக்கூடிய அடையாளங்கள், உபாயங்கள் வழங்கப்பட்டு விட்டதாகவும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாரு 47:18. இப்ப இந்த உலக முடிவுக்கு வரும்ங்கிறத 18:7-8 சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் வாசிக்கிறேன். உலக முடிவு அப்படிங்கிற உபதலைப்புல அவர்களை சோதிப்பதற்காகவும் இவ்விதமாக அவர்களின் நன்மையான காரியங்கள் செய்பவர்களை சிறப்பிப்பதற்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் நாம் அலங்காரமாக ஆக்கியுள்ளோம். தவிர்த்து விட முடியாதவாறு அதன் மீது உள்ள ஒவ்வொன்றையும் நாம் துடைத்தெடுத்து விட்டு முற்றிலும் பொட்டலாக அதனை விட்டு விடுவோம். அப்ப பூமிய துடைத்தெடுத்துருவோம் அப்படின்னு கடவுள் சொல்றாருன்னா அப்ப உலகம் பூமி இந்த பூமிய அழிச்சிருவாரு அப்படிங்கிறத அறிய முடியுது. மேலும் இப்பொழுதுள்ள வானங்கள் மற்றும் பூமிக்கு பதிலாக புதியதொரு பூமி மற்றும் புதிய வானங்கள் ஏற்படுத்தப்படும். 14:48 சொல்றாரு. புதியதொரு பூமியும் புதிய வானங்களும் ஏற்படுத்தப்படுங்கிறார். அப்ப இந்த 7 வானங்களும் அழிக்கப்படும், 7 பிரபஞ்சங்களும் அழிக்கப்படும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு. அதன் பிறகு மீண்டும் அவர் புதிய வானத்தையும் புதிய வானங்களையும் பூமியையும் ஏற்படுத்துறார். 14:48 புதிய வானங்களும் புதிய பூமியும் அப்படிங்கிற உபதலைப்புல புதியதொரு பூமியால் இந்த பூமியும் அத்துடன் வானங்களும் மாற்றியமைக்கப்படும் அந்நாள் வரும். மேலும் ஒருவரும் மேலதிகாரம் கொண்டவருமான கடவுள் முன்னர் ஒவ்வொருவரும் கொண்டு வரப்படுவார்கள். ஆக உலகம் அழிக்கப்படும், மீண்டும் புதியதொரு வானம் புதியதொரு பூமியும் படைக்கப்படும் அப்படிங்கிறத நாம குர்ஆன் மூலமா அறிகிறோம். மேலும் அடையாளங்கள் வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லுது. அந்த வழங்கப்பட்டு விட்ட அடையாளங்கள் என்னென்ன, இனி வரவிருக்கின்ற அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பின்னிணைப்பு 25 டாக்டர் ரஷாத் கலீஃபா நமக்கு
அறிவித்து தந்திருக்கிறபடி பார்ப்போம். முதலாவது அடையாளம், நிலவு பிளவுபடுது. வெண்ணிற பந்து போல காட்சியளிக்கக்கூடிய நிலவு டமார் அல்லது கிராக் அப்படின்னு வெடிச்சு நிற்கும், நம்ம பூமியில இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ப மறுப்பவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா இது 1969 ஜூன் மாதத்தில் மனிதன் நிலவின் மீது இறங்கி நிலவின் பாறைகளை புயர்த்து பூமிக்கு கொண்டு வந்தபோது நிகழ்ந்து முடிந்து விட்டது. நிலவு பிளவு எப்படுது அப்படிங்கிறத எப்படி கடவுள் சொல்றாருன்னா, மனிதன் நிலவின் மீது இறங்கி அதனுடைய பாறைகளை பெயர்த்து எடுத்ததால் நிலவு பிளவுபட்டது அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்வு வந்து 1969 ஜூன்ல நடைபெறுது. அதுக்கும் சில, அதாவது அந்த விண்வெளி ஓடத்துல போன 3 பேர்ல கேப்டன் இறங்க பயந்து இறங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு 2வது கேப்டனா இருக்கக்கூடிய கோபைலட் அவர் தான் இறங்குறாரு நிலவுல, ஆம்ஸ்ட்ராங். அவர் இறங்கி சரியா 19வது நிமிடம் 2வது ஆள் இறங்குறாரு அப்படிங்கிறது நான் ஒரு இந்த 100ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை பத்தி ஒரு பேப்பர்ல போடுவாங்க, அதுல ஒரு கட்டிங் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்து மறந்துட்டேன். அப்ப மனிதன் பூமியில இறங்கினதோட நிலவு பிளவு பட்டுருச்சு அப்படிங்கிறத நாம அறிகிறோம். இப்ப இந்த நிலவின் பாறை துண்டுகள்ல பல அருங்காட்சியகங்கள்லையும் கல்லூரிகள்லையும் ஆராய்ச்சி நிலையங்கள்லையும் மக்கள் கண்கூடாக பார்க்க முடியுது. இந்த நிகழ்வினை குறித்து 54 அல்கமர் நிலவுங்கிற அத்தியாயத்துல கடவுள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த நேரம் நெருங்கி வந்து விட்டது, மேலும் நிலவு பிளந்து விட்டது. அந்த நேரம் அப்படிங்கிறது உலக முடிவை குறித்து சொல்றாரு. அந்த நேரம் நெருங்கி வந்து விட்டது, நிலவு பிளந்து விட்டது. அப்ப நிலவு பிளந்தது உலக முடிவுக்கான ஒரு அடையாளமா இருக்குங்கிறத நாம இங்க அறிகிறோம். அதுல அறிக்குறிப்பு இருக்கு, இன்ஷால்லா வாசிக்கிறேன். உலக முடிவை, உலக முடிவு நெருங்கி வருவதை குறிக்கும் இந்த முக்கியமான அடையாளம் 1969 மானிடர்கள் நிலவில் கால் பதித்ததுடன் நிலவின் துண்டுகளை பூமிக்கு கொண்டு வந்தபோது நிகழ்ந்து ஏறியது. அதே நேரத்தில் குரானுடைய கடவுளின் கணித அற்புதம் படிப்படியாக திரைவிளக்கம் செய்யப்பட்டது. பாரம்பரிய முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளின் மூடத்தனமான பொய்மையை அதை வெளிப்படுத்தியதால் அவர்கள் அதனை எதிர்த்தனர். இப்ப நிலவுல மனிதன் இறங்கிய அதே சமயம் தூதர் வந்து குரான்ல இருக்கக்கூடிய அந்த 19ங்கிற கட்டமைப்பை வெளிப்படுத்துறார். அவர் அதை கண்டு அறிஞ்சார். 1968 அவர் பல குரான்களை படிக்கும் போது எந்த ஒரு மொழிபெயர்ப்பும் அரபி குரானுடைய உண்மையான விளக்கத்தை, உண்மையான தாத்பரியத்தை வெளிக்கொண்டு வரல அப்படின்னு அவரு மனசுல ஒரு எண்ணம் உண்டாகுது. அதனோட அவர் வந்து சுயமா மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லி குரானை சுயமா மொழிபெயர்க்கிறார். அப்ப அவருக்கு அந்த கணித கட்டமைப்பு கடவுள் வெளிப்படுத்தி காட்டுறாரு. அடுத்து அந்த 54:2 அப்போது அவர்கள் ஒரு அற்புதத்தை கண்டனர், ஆனால் அவர்கள் திரும்பி சென்றனர், மேலும் பழைய மாயஜாலம் என்று கூறினார்கள். இப்ப இந்த நிலவுல மனிதன் இறங்கும் போது மக்கள் கண்ட அற்புதம் என்ன அப்படின்னா, மனிதன் நிலவுல இறங்கியது அற்புதம் இல்லை. அப்ப அந்த கட்டமைப்பு, குரானிய கட்டமைப்பை தூதர் வெளிப்படுத்தியதுதான் அப்போது நிகழ்ந்த அற்புதம். ஏன்னா நிலவில் மனிதன் இறங்குறத பத்தி மனிதன் வானத்தில் ஏறி வருவான்ங்கிறத கடவுள் 6:125 சொல்றார். ஏன்னா வானத்தில் ஏறுகின்ற ஒருவனுடைய இதயம் சுருங்கும் அப்படின்னு சொல்றாருல, அப்ப மனிதன் வானத்துல ஏறுவாங்கிறத நமக்கு கற்றுத்தர்றாரு கடவுள். அதனால மனிதன் வானத்துல ஏறுவதோ நிலவில் இறங்குனதோ ஒரு அதிசயம் இல்லை. அதே காலகட்டத்துல தூதர் வெளிப்படுத்திய அந்த கணித கட்டமைப்பு தான் அங்க அதிசயமா இருக்குது அப்படிங்கிறத நாம அறிகிறோம். இந்த கணித கட்டமைப்பு 2வது அட்டாட்சியா இருக்கு, உலக முடிவின் 2வது அட்டாட்சியா இருக்குது. இது வந்து
69ல தொடங்கி 74ல அதிகாரப்பூர்வமா நிறைவு செய்கிறார் தூதர். இந்த இப்ப குர்ஆனுடைய கணித கட்டமைப்பை முழுவதுமா நிறுவி நிறைவு செய்கிறாரு. இந்த காலகட்டம் வந்து கடவுளுடைய நாள் கணக்குல மிக சிறிய கால அளவு. 68ல நிலவுல மனிதன் இறங்குறான், இவர் 74ல அதை டிக்ளேர் பண்றாரு. இது மாதிரி ஒரு கணித கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாரு. இந்த காலகட்டம் கடவுளுடைய நாட்கள்ல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அது 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளா தெரியுது. கடவுளுடைய இதுல ஹாஃப் அன் அவர் 1 ஹவருக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறத நாம அறிய முடியும். 1 ஹவருக்குள்ள இருக்க 1 ஹவருக்கு வந்து 41 வருடங்களா கடவுளுடைய ஒரு நாளுங்கிறத 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய 1 மணி நேரங்கிறது நமக்கு 41 வருடங்கள். கடவுளின் 1 மணி நேரங்கிறது நமக்கு 41 வருடங்கள். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இதே ரொம்ப கடவுளுக்கு சிறிய கால அளவு தான் அப்படிங்கிறதுனால கடவுள் வந்து அப்போது அவர்கள் ஒரு அற்புதத்தை கண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக பிளவுபட்ட நிலவு கடவுளின் அற்புதம் வெளியானதற்கு சாட்சியா இருக்குது. அது போல மனிதன் நிலவுல இறங்கினான் என்பதற்கு குர்ஆன் இத சாட்சியமா சொல்லுது. நிலவு பிளந்தது அப்படின்ட்டு குர்ஆன் சாட்சியம் சொல்லுது மனிதன் நிலவுல இறங்கினதுக்கு. அடுத்து 3வது வசனம், அவர்கள் நம்ப மறுத்தனர், தங்களுடைய அபிப்பிராயங்களை பின்பற்றினர், தங்களுடைய பழைய பரம்பரை வழக்கங்களில் ஒட்டி கொண்டிருக்கின்றனர். இப்ப இங்க இருக்கக்கூடிய தங்களை மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க அவர்களுடைய பாரம்பரிய செயல்பாடு ஏமாற்று வேலைய மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அற்புதத்தை அவங்க எதிர்த்தார்கள் அப்படிங்கிறதையும் நாம இந்த அடிக்குறிப்புல படித்தோம். மேலும் அவர்களை எச்சரிப்பதற்கு போதுமான எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டு விட்டன. மிக பெரும் ஞானம், அனைத்து எச்சரிக்கைகளும் வீணாகி போயின. இந்த கணித கட்டமைப்பை வந்து குறித்து கடவுள் மிகப்பெரிய ஞானம் அப்படின்னு சொல்றார். இல்லை, இருக்கக்கூடிய எல்லா ஞானத்திலையுமே இது மிகப்பெரிய ஞானம், ஆனா எல்லா எச்சரிக்கைகளும் வீணாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுடைய கண்கள் இழிவடைந்த நிலையில் சிதறடிக்கப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல் சமாதிகளில் இருந்து வெளிவருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேலும் இந்த அத்தியாயம் முழுவதும் நிலவுங்கிற இந்த அத்தியாயம் முழுவதும் நோவா, ஆது, தமூது, லோத், ஃபேரோ ஆகியோரின் சமூகங்கள் தண்டிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட விதத்தை குறிப்பிட்டு விளக்குகின்றது. அந்த சமூகங்களை எப்படி அழித்தோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த அத்தியாயத்துல கடவுள் சொல்றாரு. மேலும் இந்த நம்ப மறுப்பவர்கள், இன்றைய நம்ப மறுப்பவர்கள் அந்த நம்ப மறுப்பவர்களை விட மேலானவர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் அப்படின்னா நாம நினைக்கிறோம் இன்றைக்கு நாம வந்து எல்லா விதமான விஞ்ஞான இதுகளை எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக் எல்லா பொருட்களும் நாம இன்னைக்கு அனுபவிக்கிறோம், நாம தான் சிறந்தவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதற்கு முன்னாடி கொடுக்கிற ஒவ்வொரு சமூகத்துக்கும் கடவுள் அவர்களுக்கு வேண்டிய அறிவை அவர்களுக்கு தேவைப்படுற அளவு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. பல கட்டிட கதைகளை பார்த்தோம்னா கூட நமக்கு தெரியும் இதை எப்படி செய்தார்கள் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியல. ஆனா அந்த ஆற்றல் அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தாருங்கிறது உண்மை. அவர்கள் நம்மளை விட சிறந்தவர்களாக இருக்கிறாங்க இருந்தாங்கன்றதும் கடவுள் சொல்றாரு, குர்ஆனிலே சொல்றாரு. அவங்களுக்கு நிறைய ஆற்றலை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. அவங்களை விட நீங்க பெரியவங்க மேலானவர்களா அப்படின்னு கேட்கிறாரு. மேலும் நிச்சயமாக குற்றவாளிகள் வழிதவறி விட்டனர் அப்படின்னு சொல்றாரு. குற்றவாளிகள் யாரு? இந்த அற்புதத்தை ஏற்க மறுத்தவர்கள் குற்றவாளிகள். ஆக நிச்சயமாக குற்றவாளிகள் வழிதவறி விட்டனர், அவர்கள் நரக நெருப்பினுள் நிர்பந்தமாக இழுத்துச் செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 3வது அடையாளமாக சிருஷ்டி பொருள். சிருஷ்டி பொருளை பத்தி சொல்லும்போது 27:82 பூமியிலான கணினிதான் அந்த சிருஷ்டி பொருள் அப்படிங்கிறது உபதலைப்பு. சரியான தருணத்தில் மனிதர்கள் நம் வெளிப்பாடுகளை குறித்து உறுதி இல்லாதவர்களாக இருக்கின்றனர் என்பதை அறிவிக்கின்ற பூமியின் பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு விலங்கின் போட்டிருக்காங்க, சரி, ஒரு படைப்பினை அவர்களுக்காக நாம் உருவாக்குவோம்.
அப்ப இந்த பூமியினால் செய்யப்பட்ட படைப்பு அப்படிங்கிறதுக்கு எது நாம ஆதாரமா எடுக்கிறோம்னா, எல்லாமே பூமியில தான் படைக்கப்படுது, பூமியில உள்ள பொருட்கள் தான் படைக்கப்படுது. ஆனா இந்த கம்ப்யூட்டர் கணினிதான் அந்த படைப்புங்கிறது நமக்கு தெரியுது. இந்த கம்ப்யூட்டரின் இதயமாக செயல்படக்கூடிய சிப்பு ஐசின்னு சொல்றது, இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த சிப்பு வந்து இந்த கணினியின் இதயமாக இருக்குது. அதனுடைய மூலப்பொருள் என்னன்னு பார்த்தா சிலிக்கான் அப்படின்னு. சிலிக்கான்ங்கிறது மண் இருக்குல்ல, நம்ம பூமியினுடைய மண். இந்த மண்ணுக்கு வேதியியல் பெயர் சிலிக்கான், கெமிக்கல் நேம் வந்து, இந்த மண்ணுடைய கெமிக்கல் நேம் வந்து சிலிக்கான். அப்ப மண்ணில இருந்து மண்ணை மூலப்பொருளாக கொண்டு இந்த ஐசி தயார் செய்யப்பட்டு அதன் மூலம் இந்த கம்ப்யூட்டர் செய்யப்படுது அப்படிங்கிறதுனால இது மண்ணாலான ஒரு படைப்பு அப்படின்னு நாம எடுத்துக்கணும். மேலும் இந்த ஐசியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது இந்த நிகழ்வும் 1971 தான் நடந்திருக்கு. முதல் ஐசி தயார் பண்றாங்க இன்டெல் நிறுவனம். அந்த முதல் ஐசிக்கு அவங்க கொடுத்துருக்க நம்பரு 4004 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. 4004ங்கிற அந்த சிப்பை இன்டெல் நிறுவனம் வெற்றிகரமாக வடிவமைத்து 1971 வெளியிடுது. இதுதான் முதல் வர்த்தக ரீதியிலான மைக்ரோ ப்ராசஸர் சிப், உலகின் முதல் வர்த்தக ரீதியிலான மைக்ரோ ப்ராசஸர் சிப் வந்து 4004. இந்த 4004 வந்ததுக்கு பிறகு அதனை கம்ப்யூட்டர்ல வச்சு அது கொடுக்குற அட்வைஸ் படி தயார் பண்றாங்க அடுத்தடுத்த சிப்புகளை. அவங்க அடுத்தடுத்து மேன் நோக்கி போறதுக்கு அவங்க ஏற்கனவே உருவாக்குன சிப்பு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது, இதை எப்படி செய்ய, இதை எப்படி செய்ய அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணு. அந்த அடிப்படையில 2017 இன்டெல் நிறுவனம் ஒரு சிப்பு வெளியிடுறாங்க. அந்த சிப்புக்கு பேர் வந்து ஸ்கைலாக் அப்படிங்கிற சிப்பு. அந்த சிப்புல 175 கோடி டிரான்சிஸ்டர்கள் உள்ள இருக்கு. 175 கோடி டிரான்சிஸ்டர்களை அந்த சிப்ல எப்படி வைக்கிறாங்கன்னா, அந்த ஒரு டிரான்சிஸ்டர் வந்து நம்ம அந்த காற்றுல பரவுற வைரஸ் இருக்கு பாத்தீங்களா, மிகச்சிறிய வைரஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்குள்ள அவங்க உருவாக்குன அந்த டிரான்சிஸ்டர் வந்து, இது ஐசி வந்து ஏற்கனவே செய்யப்பட்ட ஐசியை விட 400,000 மடங்கு திறன் அதிகமா உள்ளவர். அதனால அது சூப்பர் கம்ப்யூட்டர் நம்ம கையில வச்சிருக்கோம்ல, இந்த மாதிரியான செல்போன் அது இது எல்லாத்துக்கும். மேலும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒண்ணு, செயற்கை நுண்ணறிவு, நம்ம இப்ப பயன்படுத்தக்கூடிய அனைத்து மின்னணு உபயோக கருவிகள்ல பூரா இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பட்டணம் போனவங்க, நீங்க மனசால நினைச்சா கூட அது செஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்துருச்சு. ஆக கம்ப்யூட்டர் தான் மண்ணாலான படைப்பு அப்படிங்கிறதைய உறுதிப்படுத்திட்டோம். அடுத்தது 4வதாக, சாரி இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல மாதிரி, இவர் தூதர் வந்து தன்னுடைய மொழிபெயர்ப்பை இந்த கம்ப்யூட்டர்ல உள்ளீடு பண்ணியிருக்காரு, ஃபுல்லா அப்லோட் பண்ணி வச்சிருக்காரு. யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் எந்த அத்தியாயத்தையும் பார்க்கலாம், எந்த வசனத்தையும் பார்க்கலாம். அப்படி இருக்கிறதுனால அறிவுடைய சமூகம் தூதருடைய இந்த வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்றதுக்கு, அறிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 4வது, கடவுளின் உடன்படிக்கை தூதர். கடவுளின் உடன்படிக்கை தூதர் வந்து விட்டார், அவர் தனது பணிகளை நிறைவேற்றி சென்று விட்டார் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் அறிவோம். அடுத்து 5வது, புகை. புகை வந்து கடவுளின் உடன்படிக்கை தூதர் கடவுளுடைய அனைத்து வேதங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட செய்தியை கொடுத்துட்டு சென்றதுக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு அறிவுறுத்துது. இன்ஷா அல்லாஹ் நாம காத்திருப்போம், புகைங்கிற நிகழ்வு வருவதற்கு நாம காத்திருப்போம். அதை பற்றிய நாம யூகங்களை நாம தவிர்த்து கொள்வோம். இதுதான் புகை, அதுதான் புகை அப்படிங்கிற யூகங்களை தவிர்த்து கொள்வோம், அதற்காக காத்திருப்போம். அதுக்கடுத்து யாஜூத் மௌஜூத். இந்த வர வந்த முடிந்த 4
அடையாளங்களை பற்றி தெரிஞ்சிட்டோம். இப்ப புகையும் இந்த துஷ்ட சமூகமும் இனிமேல் வரணும், அது புகைய பத்தி சொல்லியாச்சு. இந்த துஷ்ட சமூகம் வந்து கிபி 2271 ஹிஜ்ரி 1700 வெளிப்படும் அப்படின்னு சொல்லி குர்ஆன் நமக்கு அறிவுறுத்துது. இன்ஷால்லா அவர்கள் வெளிப்படும் போது அன்றைய சமூகம் அவர்களை சந்திக்கும். தொடர்ந்து பார்ப்போம் டூபிலெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹதன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். உலகம் முடிவுறும் அப்படிங்கிறத நாம எல்லாம் அறிஞ்சோம். அது எப்படி நிகழும் அப்படிங்கிறத பத்தி குர்ஆன்ல சில அத்தியாயங்கள்ல கடவுள் வர்ணிச்சு சொல்லியிருக்காரு. அதை பத்தி இன்ஷால்லா சில வார்த்தைகள் சொல்லிட்டு நிறைவு செய்வோம். 56வது அத்தியாயம் தவிர்க்க இயலாதது. தவிர்க்க இயலாதது நிகழ்ந்தேறும் போது அது நிகழ்வதை எந்த ஒன்றும் தடுக்க இயலாது. அது சிலரை தாழ்த்தும், மேலும் மற்றவர்களை உயர்த்தும். அந்த தவிர்க்க இயலாதது என்ன அப்படின்னு அந்த அத்தியாயத்துல தேடின போது என்னுடைய அறிவுக்கு பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தவிர்க்க இயலாததுங்கிறது தீர்ப்பு நாள் நிகழ்வு. தவிர்க்க இயலாதது நிகழ்ந்தேறும் போது அது நிகழ்வதை, தீர்ப்பு நாள் நிகழ்வதை எந்த ஒன்றும் தடுக்க இயலாது. அது சிலரை தாழ்த்தும். தீர்ப்பு நாள் வந்து தீர்ப்பு சொல்லப்பட்டது. சிலர் தாழ்ந்தவர்களாகி போவார்கள், சிலர் மேலும் மற்றவர்கள் உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது 69வது அத்தியாயம் மறுக்க இயலாதது. மறுக்க இயலாத எத்தகையதொரு மறுக்க இயலாத நிகழ்வு அது. மெய்யாகவே மறுக்க இயலாதது. கொம்பு ஒரு முறை ஊதப்படும் பொழுது பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு மேலும் தூள் தூளாக ஆக்கப்படும் அந்நாளின் போதுதான் தவிர்த்து இயலாத அந்நிகழ்வு நிகழ்ந்தேறும். அப்ப இந்த மறுக்க இயலாதது என்னன்னா, இந்த பூமி அழிக்கப்படும் அப்படிங்கிறது மறுக்க இயலாதது. மறுக்க இயலாத எத்தகையதொரு மறுக்க இயலாத நிகழ்வு அது. பூமி அழிக்கப்படுவது. அடுத்தது அந்த நிகழ்வு அப்படிங்கிறது 78வது அத்தியாயம். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகத்தான அந்நிகழ்வு அதை அவர்களால் தர்க்கித்துக் கொண்டிருக்கப்படுவது நிச்சயமாக அவர்கள் கண்டுகொள்வார்கள் நாம் எழுப்பப்பட்டு விட்டோம் என்பதை. என்ன நிகழ்வு அதுன்னா, மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவது. அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நான் என்னை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பிடுவாரா கடவுளே, நான் மண்ணா போய் மக்கி மண்ணா போன பிறகு எழுப்பிடுவாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அதை பற்றி தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நிகழ்வு நிச்சயமாக அவர்கள் கண்டுகொள்வார்கள் நாம் எழுப்பப்பட்டு விட்டோம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. கேட்கல முதல்ல. ஆக மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நிகழ்வு நிச்சயமாக நிகழும். அடுத்து சுருட்டுதல். சூரியன் சுருட்டப்படும், நட்சத்திரங்கள் ஒன்றோடொன்று மோதும், மலைகள் துடைத்தெடுக்கப்படும், இனப்பெருக்கம் நிறுத்தப்படும், மிருகங்கள் ஒன்று திரட்டப்படும், பெரும் கடல்கள் தீப்பற்றி எரிய செய்யப்படும், ஆன்மாக்கள் தங்கள் உடல்களுக்குள் மீண்டும் வைக்கப்படும். ஆன்மாக்களை வந்து இப்ப ஒரு ஸ்டோரேஜ்ல வச்சிருக்கேன்னு கடவுள் சொல்றாரு. இந்த பூமி அழிக்கப்பட்ட உடனே ஏற்கனவே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துடைய ஆன்மாக்கள் எல்லாமே அந்த முதலாவது சூர் அதாவது கொம்பு முதல் முறை ஊதப்பட்டவுடன்
இந்த ஒட்டுமொத்த ஏழு பிரபஞ்சங்கத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் மரண மயக்கத்திற்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு மரண நிலைக்கு வந்துடும். சாத்தான் உட்பட சாத்தானும் மரண மயக்கத்திற்கு உட்பட ஆட்படுவான். அதன் பிறகு எல்லா ஆன்மாக்களும் பூமிக்கு கொண்டு வந்து அவர்களுடைய உடல்களுக்குள் ஆன்மாக்கள் வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. வானம் துண்டு துண்டாக நொறுங்கும், கோள்கள் சிதறடிக்கப்படும், வெறும் கடல்கள் வெடிக்க வைக்கப்படும், சமாதிகள் திறக்கப்படும், ஒவ்வொரு ஆன்மாவும் கண்டுகொள்ளும் தன் விதி என்ன என்பதை. வானம் பிளந்து விடுகின்ற அந்நேரம் அது தன் இரட்சகரிடம் அடிபணிந்து மேலும் காலாவதி ஆகிவிடும். வானம் பிளந்து அடிபணிந்து காலாவதி ஆகிடுது அப்படிங்கிறாரு. அது போல பூமி சமப்படுத்தப்படும், முக்கியவாறாக தன்னுள் இருப்பவற்றை வெளித்தள்ளிவிட்டு அது தன் இரட்சகரிடம் அடிபணிந்து காலாவதியாகி பூமி தூக்கி எறியப்பட்டு துகள்களாக திரும்பி வந்து அப்படியே ஒரு தளம் மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு. அதன் பிறகு அந்த பூமி தன்னுள் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளித்தள்ளி கடவுளுக்கு முன்னாடி வெளித்தள்ளிட்டு அது சரண்டர் ஆகி எக்ஸ்பைர்ட் ஆயிருக்கு. அதிர்ச்சியூட்டுவது அதுதான். பட்டாம்பூச்சிகளின் கூட்டங்களைப் போல் மனிதர்கள் வெளிவருகின்ற நாளாகும். அந்த பூமி வெளித்தள்ளும் போது பூமியிலிருந்து மனிதர்கள் பட்டாம்பூச்சி கூட்டுறத போல வெளிவருவாங்க அந்த நாள். அது தீர்ப்பு நாள் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திணறடித்தல் அப்படிங்கிறத 88வது அத்தியாயத்துல திணறடித்தலை பற்றி நீ அறிவீரா? முகங்கள் அந்நாளில் இழிவுற்றிருக்கும். கடுமையான வேலை செய்து கொண்டும் மேலும் களைப்புற்றவாறும் கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு நரக நெருப்பில் துன்புறுத்து கொண்டிருந்தவாறும் கொதிக்கின்றதொரு ஊற்றில் இருந்து அருந்தி கொண்டிருந்தவாறும் பயனற்ற வகைகளை தவிர அவர்களுக்கு உணவு எதுவும் இருக்காது. அது ஒருபோதும் ஊட்டமளிக்காது, அன்றி பசியையும் தணிக்காது. இப்ப திணறடித்தல் அப்படிங்கிற விஷயம் நரகத்துல நடைபெறுவதாக நாம அறிகிறோம். கடுமையான வேலை செய்து கொண்டும் மேலும் களைப்புற்றவாறும் கொழுந்து விட்டு எரிகின்றதொரு நரக நெருப்பில் துன்புற்று கொண்டிருந்தவாறும் அடுத்தது மற்ற முகங்கள் அந்நாளில் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். தங்களுடைய காரியங்களால் திருப்தி அடைந்தவையாக மேன்மையானதொரு சிவனத்தில் இருக்கும். ஆக நாம நரகத்திற்குரியவர்களாக இருந்தோம்னா நாம நரகத்துல போய் சும்மா ரெஸ்ட்ல இருக்க போறது இல்ல. அங்க கடினமா உழைக்கிறமா வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம இதன் மூலம் அறியிறோம். கடுமையா வேலை செய்து கொண்டு இருக்கும், ஆனா அதுக்கு உபயோகமற்ற உணவுகள் தான் கொடுக்கப்படும். அது வாழவும் செய்யாது, மரணிக்கவும் செய்யாது. அப்பேற்பட்ட ஒரு தாழ முடியாத நிலையில நிலைக்கு ஆளாகாம இன்ஷால்லா கடவுள் நம்ம அனைவரையும் மீட்டு நமக்கு அவர் வாக்களித்த சொர்க்கத்தை நமக்கு தரணும்னு வேண்டி நிறைவு செய்கின்ற அசின்னு சொல்லலாம்.